பிள்ளைங்களா உங்கள் எல்லாரையும் ஏசிஏ கொளத்தூர் மினிஸ்ட்ரி 2021 விபிஎஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த வருஷம் விபிஎஸ் நம்மளால் நேரடியாக கலந்து கொள்ள முடியல, அதனால் நீங்கள் எல்லாம் வீட்டிலையே இருந்து ஆன்லைன் விபிஎஸில் கலந்து கொள்ள போகிறீங்க. இப்போ நம்ம ஜோம் பண்ணி இந்த விபிஎஸை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இருக்கிற ப்ரோக்ராம்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த 2021 விபிஎஸ்ஐ உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். இந்த விபிஎஸ்ல பங்கெடுக்க போகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கணும் ஆண்டவரே. அவங்க நல்ல கதைகளை கேட்கணும், வேதத்தின் வசனங்களை அவங்க ஆண்டவரே படித்து அதை மெமரைஸ் பண்ணி ஆண்டவர் வாட்ஸ்அப்பில் அவங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கணும். பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு ஆர்வத்தை நீங்கள் கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த விபிஎஸ்ல என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் ஆண்டவரே டீச்சர்ஸ் வாலண்டியர்ஸ் செய்கிறாங்களோ அதை எல்லாம் பிள்ளைங்க ஆண்டவரே முழு ஆண்டவரே ஆர்வத்தோடு அவர்கள் கலந்து கொண்டு ஒவ்வொன்றையும் செய்ய அவர்களுக்குள்ள நல்ல ஒரு உற்சாகமான மனநிலையை தேவன் கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான எல்லா காரியங்களும் ஆண்டவரே, ஃபோன் வசதி, ஜிபி வசதி எல்லாம் பிள்ளைகளுக்கு கிடைக்கணும். பெற்றோரும் கூட அந்த பிள்ளைங்க விபிஎஸ்ல கலந்து கொள்வதற்கு எல்லா விதத்திலையும் பெற்றோர் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய பெற்றோரையும் நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, ஒருவேளை எங்களால் நேரடியாய் கூடி வர முடியவில்லையே என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளும் கூட ஆண்டவரே மற்ற பிள்ளைகளோடு இணைந்து இந்த விபிஎஸ்ஐ பார்ப்பதற்கு கர்த்தர் அவர்களுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையை நீர் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்முடைய மனதுருக்கத்தை நாங்கள் முன்வைத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வருஷம் ஆண்டவர் இந்த 7 நாள் பாடத்திட்டங்களையும் பிள்ளைகள் நன்றாக புரிந்து கொள்ள உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அதை ஆண்டவரை மிஸ் பண்ணாமல் பார்ப்பதற்கு பிள்ளைகளுக்குள்ள நல்ல உற்சாகத்தை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மேலெல்லாம் உம்முடைய கரம் வைத்து நீர் ஆசீர்வதிப்பீராக. ஞானத்திலும் புத்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவில் எங்கள் பிள்ளைகள் அதிகமாக வளர்ந்து பெருக வேண்டும் என்று உம்முடைய நாமத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். எல்லாரும் என்னோட சேர்ந்து ஜெபம் பண்ணீங்களா? ஓகே, சரி. இந்த வருஷம் விபிஎஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் நிகழ்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு நான் சொல்ல போறேன். நம்மளுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்கு. போன வருஷம் நம்ம ஆன்லைன்ல அவசர அவசரமா நடத்துனதுனால 3 நாள் தான் விபிஎஸ் நடத்தினோம். அதையே நீங்கள் நினச்சிக்க கூடாது. இந்த வருஷமும் அதே போல் போர் அடிப்பாங்க போல் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. இந்த வருஷம் நிறைய பிளான் பண்ணி நாம் செஞ்சுருக்கிறோம். உங்களுக்கு அது பிடிக்கும்னு நினைக்கிறேன். நல்ல ஆக்ஷன் சாங்ஸ் இருக்குது. நிறைய பிள்ளைங்க வந்து ஆக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பிள்ளைங்கள்லாம் கூட இந்த விபிஎஸில் தவறாமல் கலந்து கொள்ளணும். நீங்கள் பார்க்கணும், நீங்கள் ஆக்ஷன் பண்ணுற அந்த சாங்ஸை, அந்த விபிஎஸை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணணும், பார்க்க சொல்லணும். அடுத்தது ஸ்டோரிஸ் இருக்குது. ஸ்டோரி வெறுமனே நான் கிட் சர்வீஸில் வந்து சொல்லிட்டு போனேன் அது போலெல்லாம் இல்லை. நிறைய கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி உங்களுக்கு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. மேஜிக்லாம் பண்ணி காட்ட போகிறாங்க. பப்பட் ஷோ இருக்குது. குக்கிங் பண்ண போகிறாங்க. இதெல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் இதெல்லாம் பண்ணுறோம். எவ்வளோ ஊழியம் இருக்குது. அதனால் சிறு பிள்ளைகளை நாங்கள் நேசிக்கிறபடினால இந்த ஊழியத்தில் உங்கள் எல்லாருக்காக அக்காங்க ஆன்டிஸ்லாம் வந்து ஒவ்வொரு நாளும் அவங்க ரொம்ப நேரம் இங்கே காத்திருந்து ரெக்கார்ட் பண்ணி இந்த விபிஎஸ்க்காக அவங்க நிறைய உழைச்சிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க யாரும் மிஸ் பண்ணாமல் இதை எல்லாம் பாருங்கள். பார்த்துட்டு இந்த ஸ்டோரியில் நிறைய கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அதை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அதுக்கான ஆன்சர்லாம் நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கிராஃப்ட் செய்ய முடியும்னா அதை கூட நீங்கள் செஞ்சு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். குக்கிங் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். பப்பட் ஷோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த விபிஎஸ்ஸை ஒரு நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. இதுக்கு பிறகு நம்மளுக்கு ஃபைனல் டே ப்ரோக்ராம் ஒரே நாள் தான் நம்ம இங்கே ப்ரோக்ராம் நடத்துவோம். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. ஒவ்வொரு டான்ஸ், ஒவ்வொரு ஸ்கிட்டும் ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு எபிசோடாக நம்ம உங்களுக்காக தான். ஏன்னா ஃபோனில் உங்களுக்கு ஜிபிலாம் காணும் தீர்ந்து போயிடும் இல்லையா ஆன்லைன் கிளாஸஸ்லாம் அட்டன் பண்ணுறதுனால. அதனால் ஒவ்வொரு நாள் ஒரு ஒரு ப்ரோக்ராமாக உங்களுக்கு கொடுக்க போகிறோம். எல்லாமே உங்களை மனசில் வச்சு தான் இவ்வளோ காரியங்களும் செஞ்சுருக்குறோம். அதனால் பிள்ளைங்க நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் பார்க்கணும். நீங்கள் அதை குறித்து கமெண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும். பேரண்ட்ஸும் பிள்ளைகளுக்கு இந்த காரியத்தில் அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்க பார்க்குறாங்களா, விபிஎஸில் கலந்து கொள்கிறாங்களான்னு நீங்கள் கொஞ்சம் அவங்கள செக் பண்ணிக்கணும். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக இந்த வருஷம் விபிஎஸ்ஸை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவார். ஒவ்வொரு நாள் மாலையிலும் 5 மணிக்கு விபிஎஸ் தொடங்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமுக்கு விபிஎஸ்க்கு வந்து நீங்கள் கலந்து கொள்ளணும்னு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
ஹலோ கிட்ஸ், உங்க எல்லாரையும் இந்த ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ்ல சந்திக்கிறது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த விபிஎஸ்க்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நம்மளால நேராக கூடி இந்த விபிஎஸ்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, நம்மளால என்ஜாய் பண்ண முடியல. பட் ஸ்டில் நம்ம வீடுகளில் இருந்து ஆன்லைனில் இந்த விபிஎஸ்ஸை நம்ம என்ஜாய் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிருக்கு, நம்மளுக்கு இதோட இன்னும் 7 days இருக்கு. 7 days நீங்கள் எல்லாரும் இந்த சேம் எக்ஸைட்மெண்ட்டோட எங்களோட ஆன்லைனில் விபிஎஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணோம். சரியா, ஆண்டி வந்திருப்பாங்க. ஆண்டி உங்களுக்கு 7 days நம்மளுக்கு என்னென்ன தீம்ஸ்ன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க, என்னென்ன ப்ரோக்ராம்ஸ்ன்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் நம்மளுடைய இந்த வருஷத்துடைய தீம் என்னன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வருஷத்துடைய தீம் என்னன்னு தெரியணுமா? இந்த வருஷத்துடைய தீம் குணசாலி. எஸ், ஆர் தீம் இஸ் குணசாலி. ஸோ நம்ம வந்து அதை பற்றி நிறைய கற்றுக்க போகிறோம் இந்த 7 days. இப்போ உங்களுக்கு சொல்லும் போது குணசாலியா என்னக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். ஆனால் இந்த 7 day விபிஎஸ் உங்களுக்கு முடியும் போது குணசாலினா என்னன்னு உங்களுக்கு கம்ப்ளீட்டாக புரிஞ்சிடும். சரியா, ஸோ இந்த குணசாலின்ற தீமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாட்டு பாடணும்ல, ஆக்ஷன் சாங்ஸ் வேணும்ல, நமக்கு நம்ம டான்ஸ் ஆடணும்ல. ஸோ நம்ம இப்போ தீம் சாங்குள்ளே போகிறோம். அந்த தீம் சாங் நம்மளுக்கு பிள்ளைகள் வந்து ஆடுவாங்க. நீங்கள் பாடலையும் கற்றுக்க போகிறீங்க, டான்ஸையும் கற்றுக்க போகிறீங்க. இப்போ வீட்டில் உட்காந்துருக்க நீங்கள் எல்லாரும் எந்திரிச்சு நிற்க போகிறீங்க, டான்ஸ் அவங்களோட சேர்ந்து ஆட போகிறீங்க. தீம் சாங்குள்ளே போகலாமா? Thank you.
ஓகே கிட்ஸ் நீங்க எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க பார்த்தது மட்டும் இல்லாம நீங்களும் கூட சேர்ந்து பாட்டு பாடி இருப்பீங்க எஸ் டான்ஸ் ஆடி இருப்பீங்க வெரி குட் அடுத்ததா நமக்கு ஒரு இம்பார்ட்டண்டான ஈவென்ட் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் விபிஎஸ் ஆரம்பிச்சதால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பிகாஸ் விபிஎஸ் நாளே நிறைய நிறைய டிஃபரண்ட் திங்ஸ் கிரியேட்டிவான திங்ஸை நம்ம கத்துப்போம் கரெக்டா இன்னைக்கான இம்பார்ட்டண்ட் ஈவென்ட் என்ன தெரியுமா கிராஃப்ட் கத்துக்க போறோம் எத்தனை பேருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும்ல எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ நமக்கு கிராஃப்ட் சொல்லித்தர ஜெனிஃபர் அக்கா வராங்க ஜெனிஃபர் அக்கா வந்து நமக்கு எப்படி செய்யணும் என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு ஒன் பை ஒன் ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்லித்தர போகிறாங்க நீங்கள் வீட்டில் கவனமாக உட்காந்து கற்றுக்க போகிறீங்க கற்றுக்கிட்டது மட்டும் இல்லாமல் நீங்களும் செஞ்சு அதை ஃபோட்டோ எடுத்து எஸ் நம்மளோட இமெயில் ஐடி இல்லைன்னா நம்மளுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்ப போகிறீங்க வெரி குட் நம்ம கிராஃப்ட் கற்றுக்கலாமா பசங்களா இன்னைக்கு வந்துட்டு டே ஒன் வந்துட்டு நம்ம கிராஃப்ட் பண்ண போகிறோம் ஸோ நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் வந்துட்டு அக்கா இன்னைக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்க போகிறேன் நீங்கள்லாம் செய்ய போகிறீங்க எல்லாம் வந்துட்டு உட்காந்துக்கோங்க ஸோ இது வந்துட்டு ரொம்ப வெயில் காலத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் நீங்கள் என்னென்னு யோசிச்சிங்க கெஸ்ட் பண்ணுங்கள் ஓகே கிராஃப்டோட கடைசியில் அக்கா வந்துட்டு அதை ரிவீல் பண்ணுவேன் ஸோ அதுக்கு தேவையான பொருள் வந்துட்டு செல்லோடைப் எடுத்துக்கோங்க அக்கா கிட்டே பிளாக் இருக்குது ஸோ அதனால் நான் பிளாக் எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஒயிட் இருந்தால் கூட ஓகே கிஃப்ட்டாக ஐ மீன் கலர் செல்லோடைப் இருக்குது அதை எடுத்துக்கோங்க அப்புறம் ரெண்டு பேப்பர் ஸ்டா அதுக்கப்புறம் ஸ்கேல் அப்புறம் சிசர் அதுக்கப்புறமேட்டு பென்சில் எரேசர் ஸோ அப்புறமேட்டு த்ரீ கலர் பேப்பர்ஸ் நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கணும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் பேப்பர்ஸ் எடுத்துக்கோங்க ஸோ இப்போது என்னென்னா இந்த கலர் பேப்பர்ஸில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அந்த கலர் பேப்பரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஸ்கேல் எடுத்துகிட்டு நீங்கள் டுவெல்க்கு வந்துட்டு மெஷர்மெண்ட் வந்துட்டு மார்க் பண்ணுங்கள் ஸோ கரெக்டாக வந்துட்டு டுவெல் இருக்கிற இடத்துல நீங்கள் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி என்ன பண்ணணும்னா இந்த பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க அதே டைமில் இந்த பக்கமும் வந்துட்டு டுவெல்ல வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ டுவெல் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ஸ்கேலை வச்சுட்டு நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க பண்ணுறமா ஸோ 12 சென்டிமீட்டருக்கு நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிவிட்டு ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபோல்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபோல்ட் பண்ணதை வந்துட்டு நீங்கள் டேர் பண்ணிவிடுங்க ஓகே ஸோ அழகாக டேர் பண்ணிவிடுங்க ஸோ அக்கா வந்துட்டு அதை அழகாக டேர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா இதை வந்துட்டு இது பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நீங்கள் டேர் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நீங்கள் டேர் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இல்லைக்கா எனக்கு ஒழுங்காக டேர் பண்ண வரல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சிசர்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணி நீங்கள் 12 சென்டிமீட்டருக்கு டேர் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்கேலில் வந்துட்டு ரெண்டு சைடு இருக்கும் கரெக்டாக ஒன்று வந்துட்டு சென்டிமீட்டர் இருக்கும் இன்னொரு பக்கம் வந்துட்டு இன்ச்சஸ் இருக்கும் ஸோ இன்ச் சைடு நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கோங்க ஸோ இன்ச் சைடில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா மார்க் பண்ண போகிறீங்க ஓகே ஸோ வந்துட்டு 0.5 இன்ச்சுக்கு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஓகே 1 ஹோல் இன்ச் இருக்குல்ல 1 போட்டிருக்காங்கள ஸோ அதில் ஆஃப் ஸோ ஆஃபில் நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க் பென்சிலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 1/2 இன்ச்சில் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே போகணும் ஸோ இந்த சைடும் நீங்கள் அதை பண்ணணும் அக்கா பண்ண மாதிரி அதே மாதிரி இந்த சைடும் ரெண்டு சைடுமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணணும் ஸோ அக்கா அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே ஸோ இந்த சைடும் அந்த மாதிரி அந்த இன்ச்சஸ் சைடில் 1/2 மார்க் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த இன்ச்சஸ் சைடில் 1/2 மார்க் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஸ்கேல் எடுத்துக்கோங்க ஸ்கேல் எடுத்துகிட்டு கரெக்டாக நீங்கள் அதை மார்க் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபைனல் ப்ராடக்ட் வந்துட்டு கரெக்டாக வரும் ஸோ அது வந்துட்டு நம்ம வெயில் காலத்தில் யூஸ் பண்ணுறது நமக்கு ரொம்ப தேவையானது நீங்கள் அதை வந்துட்டு கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஒரு மார்க்கிங்ஸ்க்கும் செகண்ட் மார்க்கிங் மேலேயும் செகண்ட் மார்க்கிங் கீழேயும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த மாதிரி லைனாக நீங்கள் எண்டு வரைக்கும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணிட்டு போகணும் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அக்கா ஆல்ரெடி வச்சுருக்கேன் ஸோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணது தான் இது ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு ஃபைனல் ப்ராடக்ட் இந்த மாதிரி கிடச்சிருச்சுன்னா அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன்று வந்துட்டு உங்களை பார்த்த மாதிரி இன்னொன்று வந்துட்டு ஆப்போசிட் சைடில் ஓகே நம்ம ஃபோல்ட் பண்ண போகிறோம் ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று ஆப்போசிட் சைடு ஸோ ஒன்று இந்த பக்கம் இன்னொன்று ஆப்போசிட் சைடு ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணோம்
ஸோ என்ன அது என்ன கண்டுபிடிச்சிங்களா அது என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெஸ் பண்ணிகிட்டே இருங்க. நம்ம வந்துட்டு இதை ஃபோல்ட் பண்ணிட்டோம். ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதோட லாஸ்ட் எட்ஜையும் ஓகே இதே மாதிரி வந்துட்டு த்ரீ கலர் பேப்பர்ஸ் அக்கா பிகினிங்கில் சொன்னல ஓகே அக்கா அதே மாதிரி வந்துட்டு பிங்க் கலரை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன், ப்ளூ கலரை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே. ஸோ இதே மாதிரி மூணு கலர் பேப்பரை ஃபோல்ட் பண்ணி என்ன பண்ணோம்னா இதோட லாஸ்ட் அண்ட் எட்ஜை நம்ம வந்துட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் ஓகே. ஃபெவிகால் இருந்தால் எடுத்துக்கோங்க, கம் போட்டுட்டு நீங்கள் இதை வந்துட்டு கரெக்டாக பேஸ்ட் பண்ணணும் ஓகே. ஸோ ஒன்று வந்துட்டு இந்த பக்கமும் இன்னொன்று அந்த பக்கமும் பண்ணிங்கன்னா அப்புறம் உங்கள் கிராஃப்ட் வந்துட்டு அழகாக வராது ஓகே. ஸோ கவனமாக டைம் எடுத்து வீடியோவெல்லாம் ரீவைண்ட் பண்ணி முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்த்து பின்னாடி போய் பார்த்து நீங்கள் வந்துட்டு பண்ணுங்கள் கவனமாக. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒட்டிட்டோம். ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க ஓகே. ஸோ உடனே வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு நீங்கள் போக வேணாம், அதை நீங்கள் கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுருங்க. அது வந்துட்டு நல்லா காயட்டும், ஒரு 10-15 மினிட்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அது இருந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுங்க ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓகே. ஸோ இது எல்லாத்தையுமே வந்துட்டு இது பண்ணியாச்சு. ஸோ எல்லாத்தையும் வந்துட்டு ஒன்றா கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எட்ஜில் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு செலோடைப் வந்துட்டு ஒட்ட போகிறோம் ஓகே. ஸோ ஒன்று வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டணும், ஹரிசோனல் வைஸ் ஒன்று ஒட்டணும், அதுக்கப்புறம் வேர்டிக்கல் வைஸ் வந்துட்டு ஒன்று ஒட்டணும் ஓகே. ஸோ இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணலாம் செலோடைப்பை. ஸோ இதை நம்ம வந்துட்டு செலோடைப் வச்சு ஒட்டியாச்சு. ஸோ அக்கா பிளாக் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்துட்டு கலர் செலோடைப் இருந்தால் வேறு கலர் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் செலோடைப் இருக்குது எங்கள் வீட்டில்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம் உங்கள் அம்மா அப்பாவை தொல்லை பண்ணாமல். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அக்கா வந்துட்டு பிகினிங்கில் சொன்னால ஒரு பேப்பர் ஸ்டோ. ஸோ அந்த பேப்பர் ஸ்டோவை எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ ஒட்ட போகிறோம் ஓகே. ஸோ இந்த ஃபைனல் அந்த எட்ஜில் இருக்கிற அந்த ஒரு பார்ட்டில் நம்ம வந்துட்டு கம் போடுறோம் ஓகே. ஸோ இந்த கம்மெல்லாம் நீங்கள் உள்ளே போட்டுட்டிங்கன்னா அப்புறம் இது வந்துட்டு ஒட்டிக்கும், உங்களுக்கு காஞ்சதுக்கப்புறம் அது வந்துட்டு வராது. ஸோ கவனமாக இதை வந்துட்டு நீங்கள் ஃபைனல் பார்ட்டில் மட்டும் போடுங்க. ஸோ இதை போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டா வந்துட்டு நீங்கள் ஒட்டிடுங்க ஓகே. ஒட்டிட்டு நீங்கள் வந்துட்டு கொஞ்ச நேரம் இல்லை கொஞ்சம் ரொம்ப நேரமே வெயிட் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே நீங்கள் அதை அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும் ஓகே. ஸோ அதை வந்துட்டு நீங்கள் தொல்லை பண்ணாமல் அதை அப்படியே விட்டுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த பக்கமும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ ஓட்ட போகிறோம். ஸோ இந்த சைடும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒட்டிடுங்க, வெறும் அந்த ஃபைனல் எட்ஜில் மட்டும் போட்டுட்டு சரியா. ஸோ இதுதான் நம்ம பண்ணோம். ஒரு குட்டி ரீகேப் சொன்னோன்னா மூணு கலர் பேப்பரை எடுத்து நம்ம வந்துட்டு 12 சென்டிமீட்டர் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா இன்ச் பை இன்ச் ஆஃப் ஆஃப் இன்ச்சில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த மாதிரி வந்துடுச்சு. அது எல்லாத்தையுமே மூணு கலர் பேப்பர்லேயும் அதே மாதிரி பண்ணிவிட்டு மொத்தமாக நம்ம வந்துட்டு இது பண்ணிட்டோம், ஸ்டிக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு அது மூணு எஜ் கீழே வந்துட்டு செலோடைப் ஒட்டிட்டோம். அந்த செலோடைப்போட கீழேருந்து நம்ம வந்துட்டு கம் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஸ்டாப் போட்டு ஒட்டிட்டோம் ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம். அக்கா உங்களுக்கு ஆல்ரெடி அக்கா வந்துட்டு இதை டிஸ்டர்ப் பண்ணலை ஓகே, நீங்கள் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கொஞ்ச நேரம் வச்சுருங்க, இல்லைனா அது ஒழுங்காக வராது. ஸோ ஆல்ரெடி அக்கா வந்துட்டு பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு இதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு வெயில் காலத்தில் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் ஓகே. அக்கா வீட்லேயும் இது வந்துட்டு கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு, இதுதான் வந்துட்டு எங்களுக்கு உதவிச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்துட்டு உங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேன் செஞ்சு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த கிராஃப்டை வந்துட்டு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு கவனமாக செஞ்சு அது காஞ்சோடனே நீங்கள் வந்துட்டு இதை செப்பரேட் பண்ணி பாருங்கள். வாவ் கிராஃப்ட் ரொம்ப அழகாக இருந்ததுல்ல,
பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா அந்த விசிறி எப்படி செய்யறது நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப அழகா இருந்ததுல அது. எஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருந்ததுன்னா, அக்கா வந்து உங்களுக்கு ஸ்டோரி சொல்லுவேன், அப்போ நான் அந்த கிராஃப்டை தான் யூஸ் பண்ண போறேன். அந்த கிராஃப்டை நீங்களும் வீட்டில் செஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த 7 days விபிஎஸ் வருது இல்லை, நடக்கும்போது ஒரு சாங்ல இந்த கிராஃப்டை யூஸ் பண்ணி பிள்ளைங்க டான்ஸ் ஆட போறாங்க. ஸோ அவங்க ஆடும் போது நீங்களும் அந்த கிராஃப்டை வச்சு ஆடலாம் உங்க வீட்டில், சரியா? ஸோ எல்லாரும் பண்ணிக்கோங்க. அந்த கிராஃப்டை நீங்க பண்ணி எங்களுக்கு போட்டோஸ் அனுப்புங்க. நீங்க எங்களுக்கு மெயில் ஐடி இல்லைன்னா எங்களுடைய ஃபோன் நம்பருக்கு அனுப்பலாம். அடுத்ததா நம்ம டே 1 சாங்க பார்க்க போறோம். தீம் சாங் இந்த 7 days விபிஎஸ் கான தீம். ஆனா டே 1 சாங் என்னன்னு நம்ம பார்க்க போறோம். சாந்த குணம் உள்ளவர் இயேசுதான், ஓகேவா? சோ நம்ம அந்த சாங் எல்லாம் பார்க்கலாம். பார்க்கறது மட்டும் இல்லாம கூட சேர்ந்து டான்ஸ் ஆடி பாட்டை கத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம், சரியா? டே 1 சாங்ஸ் குள்ள போலாமா? ஹாய் கிட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. என்னுடைய பேரு மஹிமா, மஹிமா இவாஞ்சலின். நம்ம இங்க எங்க வந்திருக்கோம்? விபிஎஸ் க்கு. விபிஎஸ் க்கு வந்திருக்கோம். எஸ், நம்ம லாஸ்ட் இயர் விபிஎஸ் வந்து செலிப்ரேட் பண்ணோம், தெரியும்ல நம்மளுக்கு. ஆன்லைன்ல விபிஎஸ் போச்சு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு நிறைய டான்ஸஸ் கிட் எல்லாம் இருந்தது. அதே மாதிரி நம்மளுக்கு இந்த இயரும் விபிஎஸ் வந்திருக்கு. நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஆக்ஷன் சாங் பார்த்திருப்பீங்க, கூட சேர்ந்து டான்ஸ் எல்லாம் ஆடினீங்கல்ல. இப்ப அடுத்து நம்ம கதைக்கு வந்திருக்கோம். நம்ம கதை பார்க்க போறோம், சரியா? கதை பார்க்கலாமா? எத்தனை பேருக்கு கதை கேட்கணும்னு ஆசையா இருக்கு? எனக்கு. வெரி குட். சரி, இப்போ நம்ம வந்துட்டு ஜீசஸ் கிரைஸ்டோட கதையை பத்தி தான் பார்க்க போறோம். ஜீசஸ் கிரைஸ்ட் யார்? யார் ஜீசஸ் கிரைஸ்ட்? இயேசு கிறிஸ்து. இயேசுப்பா. எஸ், உங்களுக்கு இயேசுப்பா அவர் தான். சரி, இப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து இந்த உலகத்துல பிறந்தாரு, அதுக்கப்புறம் இந்த உலகத்துல வாழ்ந்தாரு, இந்த உலகத்துல ஊழியம் செஞ்சாரு. அவருக்கு 12 disciples இருந்தாங்க, கரெக்டா? அவருக்கு 12 disciples இருந்தாங்க. அவங்க மம்மி டேடி எல்லாருக்கும் ரொம்ப ஒபீடியண்டான ஒரு பர்சனா ஜீசஸ் கிரைஸ்ட் இருந்தாரு. இந்த மாதிரி நிறைய நடந்தது இல்ல. ஆனா ஜீசஸ் கிரைஸ்ட் வாழ்க்கையில ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் நடந்தது. என்ன நடந்தது? ஒரு கொடூரமான சம்பவம். அந்த கொடூரமான சம்பவம் என்னன்னா, இயேசப்பாவை சிலுவையில அறைஞ்சாங்க. உங்களுக்கு தெரியுதா இந்த சிலுவை? இந்த மாதிரி ஒரு சிலுவையில இயேசப்பாவை அறைஞ்சாங்க. சோ இப்ப என்ன ஆச்சு? ஒரு இந்த ரோமன்ஸ் இருந்தாங்க, யூதர்கள் இருந்தாங்க. யார் யார் இருந்தாங்க? ரோமர்கள் அண்ட் அவங்களுக்கு கண்ணு தந்துச்சான்.
அப்புறம் டெஃப் பீப்புள் காதுல கை வச்சாரா அவங்க காது கேட்க ஆரம்பிச்சிருச்சான். நடக்க முடியாதவங்க அவங்களுடைய காலில் கை வச்சாரா அவங்களுக்கு உடனே நடக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இந்த மாதிரி நிறைய நடந்த உடனே இவங்களுக்கெல்லாம் ஜீசஸ் மேலே பொறாமையாயிடுச்சு. ஏன்னா எல்லாருமே ஜீசஸ் ஜீசஸ் ஏசப்பா ஏசப்பான்னு ஜீசஸ் பின்னாடியே சுற்றுறாங்க. அதனால இவங்க எல்லாருக்கும் ஜீசஸ் மேலே பொறாம. இப்போ ஒரு கிங் இருக்கிறார், அவர் சொல்றாரு நான் கிங் இருக்கிறேன், ஆனால் எல்லாரும் ஜீசஸ கிங்குன்னு சொல்றாங்களே அப்படி பொறாம. இந்த சர்ச்சோட ஒரு பெரிய சர்ச்சோட பாஸ்டர் இருக்கார், அவர் சொல்றாரு நான் இவ்வளோ பெரிய ஆள் இருக்கேன், எல்லாரும் ஜீசஸ் 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 பின்னாடியே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஜீசஸ் மேலே என்னது ஒரு பயங்கர மன பொறாம. அப்புறம் என்ன பண்ணாங்களா, எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணாங்களாம். என்ன பிளான் பண்ணாங்களாம், எப்படியாவது என்ன பண்ணணும், இந்த ஜீசஸை ஒழிச்சு கட்டிடணும், ஒழிச்சு கட்டிடணும், இவர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது, இவரை சாவடிச்சிட்டா பிரச்சனைலாம் முடிஞ்சிரும்ல. சில பேர் சில நேரத்தில் நம்மளுக்கு கூட அந்த மாதிரி இருக்கும்ல, யாராவது நம்மளோட நல்லா படிக்கிறாங்க, யாராவது நம்மளோட நல்லா பாடுறாங்க, இல்லை சே இவன் நம்ம கிளாஸ் விட்டு போனால் நல்லாயிருக்கும், டீச்சர் கிட்ட இவனே நல்ல பேர் வாங்குறான் நம்ம தோணும்ல, நமக்கு இவன் நம்ம ஸ்கூலில் விட்டு போனால் நல்லாயிருக்கும், இவன் எதுக்கு நம்ம இவனே இவனே எதுக்கு நம்ம அப்பா அம்மா வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டே இருக்காங்க, நம்மளுக்கு தானே இவ்வளோ சரி நம்மளுக்கு பொறாமல் இருக்கும்ல. அந்த மாதிரி உங்கள் பொறாமையில் ஜீசஸை மொத்தமாக தீர்த்து கட்டணும்னு பிளான் பண்ணிட்டாங்க. என்ன பண்ணணுமோ மொத்தமாக கொலை பண்ணிடணும். நம்மளாம் என்ன பண்ணோம், கிளாஸை விட்டு போ, வீட்டை விட்டு போசணும், இவங்க என்ன பண்ணிடணும், உலகத்தை விட்டு ஜீசஸ் போனோம் வச்சுட்டாங்க. ஆனால் ஜீசஸ் யாரு, கடவுள்ல ஒரு தானே காட், ஆல்மைட்டி காட்ல, அது அவங்களுக்கு தெரியல. அவங்க முதல்ல பயங்கரமாக ஒரு பிளானை பண்ணாங்களாம். என்ன பிளான் பண்ணாங்களாம், அவங்களோட டிசைப்பிள் ஒருத்தனை வச்சு, 12 டிசைப்பிள் சொன்னல, அதில் ஒரு டிசைப்பிள் அவர் பேர் ஜூடாஸ் கேரியட், அவரை வச்சு ஜீசஸ் கிரைஸ்டை எப்படியாவது ஒரு இடத்துல பிடிச்சி அந்த இடத்துல இருந்து கூட்டிகிட்டு போய் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு பனிஷ் பண்ணி அப்படியே க்ரூசிஃபை பண்ணிடலாம். க்ரூசிஃபை பண்ணுறதுனா என்னது, சிலுவையில் அறையிறது. ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இது என்னது, சிலுவை, சிலுவை. ஸோ இந்த சிலுவை பாருங்க, ரொம்ப மோசமாக இந்த மாதிரி ஒரு சிலுவையில் தான் ஏதாவது தப்பு பண்ணுறாங்கல்ல, திருடுறாங்க, தப்பு பண்ணுறாங்கல்ல, அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்களாம், இந்த சிலுவையில் தான் அறைவாங்களாம். என்ன பண்ணுவாங்க, அவங்கள இங்கே இங்கே மாட்டிட்டு அவங்க ரெண்டு கையை, இங்கே ரெண்டு ஆணி இருக்குல்லாம் ஆணி, இந்த ஆணியை வச்சு இந்த கையில் என்ன பண்ணுவாங்களாம், அடித்து அவங்கள வந்து இப்படி சிலுவையில் அரைஞ்சிருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலுவையை தான் ஜீசஸ் கிரைஸ்ட்க்கு இவங்க என்ன பண்ணாங்களாம், அரை வச்சாங்களாம், இதை வச்சுதான் அவங்க அரைஞ்சாங்களாம். ஸோ என்ன ஆச்சு, இங்க வாங்களேன், நீங்க வாயேன் சஞ்சீவ், இங்க வாயேன், இதை தூக்க, வெயிட்டா இருக்குல்ல, ரொம்ப வெயிட்டா இருக்கு, கீழே போட்டு போற, இந்த மாதிரி ஒரு வெயிட்டான ஆணி, இதை எட, இதை பாரு, இது எவ்வளவு ஷார்ப்பா இருக்குல்ல, உட்காரு, இங்க பாருங்க, இந்த மாதிரி பெரிய பெரிய ஆணி ஃபுல்லா பிளட்டா இருக்கா, இவ்வளோ பிளட் இருக்கு, இந்த மாதிரி ஷார்ப், இவ்வளவு ஷார்ப்பா இருக்குல்ல, இந்த மாதிரி ஷார்ப்பான ஆணி எடுத்துக்கிட்டாங்களாம். இப்படி ஒரு பயங்கர வெயிட்டான ஒரு என்னது இது, ஹேமர் சுத்தி எடுத்துக்கிட்டாங்களாம். எடுத்துட்டு என்ன பண்ணாங்களாம், இந்த ஆணி ஜீசஸோடைய கையை என்ன பண்ணாங்களாம், இந்த உன் கையை எடுத்துட்டு வாயே, நான் காட்டுறேன் இந்த கையில வச்சு வச்சு சுத்தி வச்சு அடிச்சாங்களாம், சுத்தி வச்சு என்ன பண்ணாங்களாம், போட்டு அடிச்சாங்களாம். ஜீசஸ்க்கு எவ்வளவு வலிச்சிருக்கோம்ல, பயங்கரமா சுத்தி வச்சு அடிச்சிருக்காங்க, ஜீசஸ்க்கு வலியே தாங்க முடியல. அப்படி இந்த ஆணி ஃபுல்லா என்ன ஆகுது, பிளட் ஆகுது. அடுத்து என்ன பண்ணாங்களாம், இது பத்தாது, நம்ம அவரை இன்னும் டார்ச்சர் பண்ணோன்னு சொல்லிட்டு இதை எடுத்தாங்களாம். இது என்ன தெரியுமா, முள் கிரீடம், இங்க இருக்கிறதெல்லாம் என்னது, முள்ளு, இது எல்லாமே ஷார்ப்பான முள்ளு, கையில குத்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன வரும், ரத்தம் வரும், சும்மா லைட்டா கீறினாலே ரத்தம் வரும். இதை எடுத்து என்ன பண்ணாங்களாம், ஜீசஸோட தலை மேல வச்சாங்களாம், தலை மேல வச்சு என்ன பண்ணாங்களாம், அழுத்துனாங்களாம், அழுத்தினோடனே இங்கெல்லாம் ரத்தம் அப்படியே ஊத்திட்டு வந்துச்சான் ஜீசஸ்க்கு, எவ்வளோ வலிச்சிருக்கோம்ல, ஜீசஸ் வாயை திறந்து கத்தவே இல்லையாம். நம்ம சும்மா யாராவது தட்டிட்டா கூட, நம்ம அண்ணா நம்ம தங்கச்சி யாராவது நம்மளை சும்மா தட்டாம்மா பாருமா எப்படி அடிக்கிறான்னு கத்துவோம்ல நம்ம, ஆனா ஜீசஸ் ஒரு வார்த்தை கூட பேசலையாம். இதில் போட்டு ஜீசஸ் வந்து என்ன பண்ணாங்களா, இதை போட்டு அவர் மண்டையில வச்சு அப்படி நசுக்குனாங்களாம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்களா, ஜீசஸ் மேலே துப்புனாங்களாம். ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஜீசஸ் மேலே பொறாமல், ஜீசஸ் எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்ல, அவர் மாட்டிக்கிட்டாருன்னொன்னே போட்டு சுத்தியில் வச்சு அடிக்கிறாங்க. அப்புறமா இந்த மாதிரி பயங்கர ஷார்ப்பான நெயில்ஸ் வச்சுருக்காங்க, அப்புறம் இந்த மாதிரி முள்கிரீடத்தை போட்டு இந்த மண்டையை நெருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஜீசஸை வந்துட்டு அப்படி துப்புறாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஜீசஸை கொடுமைப்படுத்தினாங்களாம். இந்த மாதிரிலாம் யாராவது ஒன்று அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கத்துவோம்ல, போடா லூசு, ஏன்டா அப்படி அடிக்கிற, நாயே உனக்கு அறிவில்ல, கத்துவோம்ல நம்ம. ஆனா ஜீசஸ் என்ன சொன்னாரா, பிதாவே இவர்கள் என்ன செய்வதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படி சொன்னாரா. என்ன சொன்னாரா,
பிதாவே இவங்க என்ன செய்றோனு தெரியாம செய்றாங்க இவங்களுக்கு நான் தான் மேசியான் தெரியல நான் தான் ஜீசஸ் கிறிஸ்ட்னு தெரியல தெரியாம என்ன பண்றாங்க இவங்க தெரியாம என்ன பண்றாங்க போட்டு அடிக்குறாங்க இந்த மாதிரி முள்முடி சுற்றாங்க இந்த மாதிரி சுத்தி இந்த மாதிரி ஆணிய வெச்சி என்ன டார்ச்சர் பண்றாங்க உங்களுக்கு தெரியாம செய்றாங்க அவங்களை மன்னிச்சிருங்க உங்களை யாராவது போட்டு அடிக்குறாங்கனா உங்களை யாராவது போட்டு குத்துறாங்க உங்களை யாராவது நோண்டறாங்களா நீங்க அவங்களை ஃபர்கிவ் பண்ணுவீங்களா கோவம் தானே வரும் யாராவது உங்களை அடிக்கும் போது உங்களால சும்மா இருக்க முடியுமா திருப்பி அடிப்பீங்கல்ல நீங்க எல்லாரும் பாய்ஸா இருக்கிறீங்க உங்களுக்கு எல்லாம் கோவம் பயங்கரமா வரும் இல்ல பாய்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணுவீங்க யாராவது அடிச்சா திருப்பி போட்டு அடிப்பீங்கல்ல ஜீசஸ் வந்து 30 இயர் ஓல்டு மேன் அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்பாரு ஜீசஸ் செம ஸ்ட்ராங்கா இருந்தாரு ஆனா அவங்களை திருப்பி போட்டு அடிச்சாரா அடிக்கவே இல்லை அவர் எப்படி இருந்தாரு பேஷண்டா இருந்தாரு எப்படி இருந்தாரு பேஷண்டா இருந்தாரு பேஷண்ட்னா என்ன தெரியுமா தமிழ்ல சாந்த குணத்தோட இருந்தாரு அதுதான் நம்மளுடைய தீம் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டே தீம் என்னது பி பேஷன்ட் சோ ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த இந்த பயங்கரமான முள்முடி இந்த பயங்கரமான இந்த நெயில்ஸ் இந்த இந்த கிராஸ் இது எல்லாத்துலயும் மாட்டி ஜீசஸ் கிரைஸ்ட் டார்ச்சர் பண்ணப்போ ஜீசஸ் கிரைஸ்ட் எப்படி இருந்தாரு பேஷண்டா இருந்தாரு கம்முன்னு இருந்தாருன்னு சொல்றான் கம்முன்னு இருக்கிறதுக்கு என்ன அர்த்தம் பேஷண்டா இருந்தாரு ஒருத்தர் ஊசி குத்தும் போதே நம்ம எப்படி கத்துவோம் நான் ஜீசஸ் இவ்வளவு அடிச்சும் ஜீசஸ் என்ன பண்ணல கத்தல அவர் என்ன பண்ணாரு பேஷண்டா இருந்தாரு சோ சாந்த குணம் நம்ம எல்லாருக்கும் எவ்வளவு தேவை ரொம்ப தேவை கரெக்டா நம்மள வீட்டுல யாரு அப்பா அம்மா நம்ம கோவப்பட்டு திட்டினா கூட அமைதியா இருக்கணும் அப்புறமா நம்ம என்ன பண்ணோம் இல்ல இதுதான் பிரச்சனை எனக்கு இதுதான் எனக்கு விஷயம் நம்ம அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் கோவப்பட்டு நம்ம அவசரப்பட்டு கத்தக்கூடாது சரியா எப்படி இருக்கணும் பேஷண்டா இருக்கணும் கம்முன்னு இருக்கணும் கரெக்டா சரி இப்போ நம்ம வந்து மெமரி வர்ஸ் பார்க்கலாம் ஓகே நம்ம கதை பார்த்துட்டோம் கதைக்கு ஏற்ற மாதிரி மெமரி வர்ஸ் பார்க்கலாம் சரியா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் மத்தேயு 5:5 சரி ஓகே இன்னொரு முறை சொல்லலாமா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் மத்தேயு 5:5 சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள் சரி ஓகே கதை முடிஞ்சிச்சு மெமரி வாய்ஸ் முடிஞ்சிச்சு நீங்க எந்த அளவுக்கு கதையை கவனிச்சீங்கன்னு பாக்கலாமா ஓகேவா ஆன்லைன்ல கவனிச்சுட்டு இருக்க பசங்களும் இப்ப என்ன பண்ண போறாங்க நம்ம க்வெஸ்சன் கேட்டோம்னா அந்த க்வெஸ்சனுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ண போறாங்க சரியா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன தெரியுமா ஆண்டவரே எல்லாரும் அடிச்சாங்கல்ல எல்லாரும் போட்டு குத்துனாங்கல்ல இந்த முள்முடி எல்லாம் வச்சாங்கல்ல அப்போ ஜீசஸ் அவங்கள பார்த்து என்ன சொன்னாரு வெயிட் பண்ணுங்க பசங்க எல்லாரும் நம்மளோட பிள்ளைகள் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல எல்லாம் கமெண்ட் பண்றாங்கன்னு பாக்கலாம் ஓகேவா சரி அவங்க கமெண்ட் பண்ணி முடிச்சிட்டு இருப்பாங்க இப்ப நம்ம நீங்க ஆன்சர் சொல்லுங்க என்ன சொன்னாரு ஆண்டவர் அவர்களை பார்த்து பிதாவே இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு என்ன பண்ண சொன்னாரு ஆண்டவர் கிட்ட மன்னிச்சிருங்க இவங்க எதுவுமே தெரியாம செய்யறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு சரி ஜீசஸ் கிரைஸ்ட் இந்த மாதிரி சிலுவையில அரைஞ்சப்ப அவருக்கு என்ன வயசுன்னு நான் சொன்னேன் வெரி குட் 30 கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க உங்களோட ஆன்சர்ஸ் கமெண்ட் பண்ணுங்க அடுத்ததா ஜீசஸ் கிரைஸ்ட் இறந்தாங்கல்ல இப்படி யாருக்காக இறந்தாங்க நமக்காக எஸ் வெரி குட் நமக்காக இறந்தாங்க இறந்த பிறகு 3 நாள் கழிச்சு உயிர் தெழுந்தாங்க வெரி குட் சோ நம்மளோட தீம் என்ன இன்னைக்கு பி பேஷன் சாந்த குணத்தோட நம்ம இருக்கணும் வெரி குட் ஓகே உங்களுக்கு இந்த கிராஃப்ட் எல்லாம் பிடிச்சிருந்ததா இந்த முள் கிரீடெல்லாம் பிடிச்சிருந்ததா சரி ஓகே உங்களுக்கு எவ்ரி டே இந்த மாதிரி கிராஃப்ட் பப்பட் ஷோ எல்லாம் இருக்கும் நீங்க என்ன பண்ணணும் பார்த்து அதை எங்களுக்காக செஞ்சு போட்டோஸ் அனுப்பணும் சரியா ஓகேவா சரி நம்ம எல்லாரும் கண்களை மூடி ப்ரேயர் பண்ணலாமா
ஏசப்பா இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஏசப்பா ஆண்டவரே இந்த நல்ல வேலையிலும் எங்கள் ஃபர்ஸ்ட் டே விபிஎஸ் நீங்கள் ஆசீர்வதிச்சு கொடுத்ததுக்காக நன்றி நாங்கள் கற்றுட்ட கதை பாடல் கிராஃப்ட் ஒர்க் எல்லாத்துக்காகவும் நன்றி அப்பா ஆண்டவரே இதுக்கு மேலே வர இனிமேல் வர ஆண்டவரே ஒவ்வொரு டேஸையும் ஆண்டவரே நாங்கள் பார்த்து கர்த்தாவே அதில் சொல்லி கொடுக்குற காரியங்களை கற்றுக்கொள்ள கிருபையை தாங்கப்பா ஆண்டவரே இந்த நேரத்துலையும் உங்கள் பிள்ளைகள் மேலே ஆண்டவரே உடைய கிருபை இருக்கட்டும் ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கட்டும் ஆண்டவர் இந்த பேண்டமிக் சூழ்நிலைகளும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே நீங்கள் அவங்க கற்றுக்கிட்ட கடை கதையின்படி அவங்க சாந்த குணம் உள்ள பிள்ளைகளாக இருக்கவும் பேஷியண்டான பிள்ளைகளாக இருக்கவும் ஆண்டவரை எதிர்த்து பேசாமல் அமைதியான பிள்ளைகளாக இருக்கவும் ஆண்டவரே அவர்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா ஆண்டவரே எல்லாவற்றையும் உங்களுடைய கையில் நான் படைக்கிறேன் மீதியான ஆண்டவரே நாட்களையும் உங்களுடைய கையில் படைக்கிறேன் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே ஆமென் நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி என் முழுவலுமே பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமென்